நடிகவேல் எம் ஆர் ராதா ஒரு போராளி கலைஞன். கழகத்துக்கு அஞ்சாதவர். எதையும் துணிந்து எதிர்த்து விடுகிற, தவறென்று தெரிந்தால் தட்டி கேட்கிற குணத்துக்கு சொந்தக்காரர். கோபமும் அவசரப்படும் குணமும் கூட அவருடைய இயல்புதான், மறுக்க முடியாது. பெரியாருக்கு தானும் ஒரு வலதுகரமாக அவரோடு நின்றவர் ராதா. பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களை அவ்வப்போது தன்னுடைய நாடகங்கள்ல வச்சார் அவர். நாடகங்கள்ல அவர் வைக்கக்கூடிய அரசியல் சமூக விமர்சனங்களை தாங்காம அவருக்காகவே நாடக தடை சட்டம் எல்லாம் வந்துச்சு. காசு கொடுத்து நாடகம் பார்க்க வரக்கூடிய எளியவர்களுக்கு கொடுக்கிற மரியாதைய ஊரின் பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற பெயர்ல இலவச பாஸ் வாங்கிட்டு வந்து நாடகம் பார்க்கக்கூடிய கணவான்களுக்கு தர மறுத்தார் ராதா. சினிமா பேச தொடங்கியதும் நாடகக்காரர்கள் எல்லாருமே சினிமாவை நோக்கி படையெடுத்த நேரத்திலையும் நாடகத்தையே உயிரா மதிச்சு அதனோடையே கட்டுன்னு கிடந்தார் ராதா. நடிகவேல் எம் ஆர் ராதா நாடக கொட்டகைக்குள்ள அரிதாரம் பூச வந்ததே ஒரு சுவையான சம்பவம் தான். அப்போ அவருக்கு 8 வயசு இருக்கும். சரியா படிக்காம ஊரை சுத்திட்டு இருப்பாரு. அதனால அவருடைய அம்மாவுக்கு அவர் மேல வருத்தமும் கோபமும் இருந்துச்சு. ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களோட சாப்பிட உட்கார்ந்தாரு ராதா. அம்மா மீன் பொறிச்சிருந்தாங்க. அண்ணனுக்கு 2 பொறிச்ச மீன்களை சுட சுட வச்சாங்க அம்மா. ஆனா தம்பிக்கும் ராதாவுக்கும் ஒரே ஒரு மீன் தான். ராதாவுக்கு கோபம் வந்து, ஏன் எங்களுக்கு மட்டும் 1 மீன், அண்ணனுக்கு மட்டும் 2 மீன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, ஊரை சுத்துற பயல்களுக்கு 1 மீன் பத்தாதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய ராதாவுக்கு எழும்பூர் ரயில் நிலையத்துல ஆலந்தூர் டப்பிங் ரங்கசாமி நாயுடு அப்படிங்கிற ஒரு நாடகக்காரர் அடைக்கலம் கொடுத்தாரு. தன்னுடைய பெட்டிகளை ராதாவை சுமக்க விட்டு அவர் கேட்டபோது, எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ராதா. என்னுடைய நாடக கம்பெனியில சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாரு நாயுடு. சம்மதிச்சு அவரோட ரயில்ல சிதம்பரம் போயிட்டாரு ராதா. இப்படிதான் எம் ஆர் ராதா அப்படிங்கிற மகா கலைஞன் இந்த கலையுலகுக்கு கிடைச்சாரு. நாடகத்திலையும் பிற சினிமாக்கள்லையும் கோலோச்சிய எம் ஆர் ராதா எம்ஜிஆருக்கும் மனத்தாங்கல் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ராமாவரம் தோட்டத்துல நடந்த அந்த துப்பாக்கி சூடு, அதனால ராதா சிறை செல்ல நேர்ந்தது எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அதுக்கு முன்னாடியே கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை ராதா துப்பாக்கியால சுட முயன்ற சம்பவம் யாருக்குமே தெரியாது. வியப்பா இருக்குது இல்லையா? இழந்த காதல் அப்படிங்கிறது ராதா நாயகனா நடிச்ச நாடகம். அதுல ஜெகதீஷ் அப்படிங்கிறது ராதா ஏற்ற பாத்திரம். அதனால அவருடைய புகழ் மிக உச்சத்துக்கு போனது. அதனால அந்த நாடகத்தை திரைப்படமா எடுக்க திட்டமிட்டார் கலைவாணர். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு தொடங்குச்சு. ஆனால் படத்துடைய நாயகன் ராதா கிடையாது, கே பி காமாட்சி அப்படிங்கிற நடிகரை ஒப்பந்தம் செஞ்சாரு கலைவாணர். இதை அறிஞ்ச ராதாவுக்கு கடும் கோபம் வந்துச்சு. தன்னை என் எஸ் கிருஷ்ணன் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சாரு. ரெண்டு பேருமே நாடக மேடை நண்பர்கள், வாடா போடா அப்படின்னு பேசிக்கொள்ள கூடியவர்கள். இப்படி இருக்க ஏன் கிருஷ்ணன் ராதாவை தவிர்த்தாரு? அதன் காரணம் யாருக்கு தெரியும்? இந்த சூழல்ல உளுந்தூர்பேட்டையில ஒரு துப்பாக்கியை வாங்கிக்கிட்டாரு ராதா. அது கலைவாணரை குறிவைக்கதான் அப்படிங்கறது அறிஞ்சு நாடக ஆசிரியர் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை பதறி போனாரு. இத கலைவாணர் கிட்ட சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொன்னாரு. ராதாவுடைய நாடக குழு கரூர்ல முகாமிட்டு இருந்துச்சு. எதற்கும் மஞ்சி பழக்கம் இல்லாத கலைவாணர் நேரா அங்க போனாரு. ராதாவை பார்த்து சத்தம் போட தொடங்கினாரு. ஏண்டா, உனக்கு புத்தி இருக்காடா? நடிப்புன்னு வந்துட்டா உனக்கு கத்துக் கொடுக்கற தகுதியும் யோகியதையும் எனக்கு இருக்காடா? கே பி காமாட்சிய இப்படி நடி அப்படி நடிக்காத அப்படின்னு எல்லாம் என்னால அதட்டி சொல்ல முடியும். உங்ககிட்ட அப்படி சொன்னா மரியாதை குறைவா இருக்காதா? அத நீ வேணும்னா வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் சம்பளம் வாங்குறதுக்காகவும் பொறுத்துக்கலாம். ஆனா என்னால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் நான் உன்னை இந்த படத்துல கதாநாயகனா போடல அப்படின்னு சொன்னாரு கலைவாணர். என்னமோ என்னைய சுட்டுக்குள்ள துப்பாக்கி வாங்கியிருக்கியாமே, எடுத்துட்டு வந்து தாராளமா என்னைய சுடு, நண்பன் கையால சந்தோஷமா செத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ராதா நெகிழ்ந்து போனாரு. அவருடைய கண்கள் கலங்குச்சு. தன்னுடைய தவற உணர்ந்தாரு. ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவர் கட்டி தழுவி கொண்டாங்க. இந்த சம்பவம் கொஞ்ச காலம் கனவு தொழிற்சாலைக்குள்ள பேசுபொருளா இருந்துச்சு.